ஹலோ மைடியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2022. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 250 பிளேயர்ஸுக்கு மேலே போகிறாங்க ஏலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஒரு டீம் செட் ஆகிறதுக்கு அந்த ஏலம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஏலத்தில் நிறைய காசுக்கு போகக்கூடிய யங் டேலண்ட்ஸ் யார் யார் அப்படின்ட்டு ஒரு 5 பேரை பார்க்க போகிறோங்க. எஸ், என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ரெய்னா ஒரு பயங்கரமான காசுக்கு போறாரு அப்படின்னா, அவரெல்லாம் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாரு, அதனால போவாரு. ஓகே, பட் ஆனால் யங் டேலண்ட்ஸ் ஒரு 20, 21, 22 வயசுலயே அவங்கலாம் பல கோடிகளுக்கு போறாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, ஈவன் அந்த வயசுல இருக்கிற நம்மளும் கூட இன்னமும் இந்த வீடியோ பண்றது, அதை பாக்குறது இப்படிங்கிறதுல தான் இருக்கும். பட் அதை நான் தப்பா சொல்லல, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதுல பெரிய விஷயம் தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க ஒரு டேலண்டை ப்ரூவ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்படி நிறைய காசுகளுக்கு போகக்கூடிய ஒரு 5 பிளேயர்ஸ் யங் டேலண்ட்ஸ் யாருங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்லி இஷான் கிஷன். அவர் பார்த்தீங்கன்னா 23 வயசாகுது. எனக்கு தெரிஞ்சு அவரை டிராஃப்டில் எடுக்கவே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அகமதாபாத் ஆர் லக்னோ, இந்த ரெண்டு டீமில் ஏதோ ஒரு டீம் அவரை டிராஃப்ட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி பண்ணலைங்கிற பட்சத்தில் ஆக்ஷன் வந்தாலும் சரி, அவர் பயங்கரமாக விலை போவாருங்க கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அபவ் 9 crores அவர் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பேட்ஸ்மேன் அண்ட் இதை தாண்டி ஒரு டெஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் வந்தாருன்னா முடிஞ்சிருச்சு, மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரு, நிறைய ரன் அடிப்பார், அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இஷான் கிஷன் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர ரேட்டுக்கு போவார், அவருக்கு வயது 23. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் சகர். ராகுல் சகர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயசு 22 வயசு தான் ஆகுது. செம்மையான ஒரு டேலண்ட் அவர், இந்தியன் டீம்லேயே பிக் ஆகிட்டார். பட் அவருக்கான சான்சஸ் இன்னும் கரெக்டாக கிடைக்கல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின் டர்ன் ஆகிற பிச்சர்ஸில் இவரை விளையாடுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி அம்பத்தி ராய்டு சொல்லியிருந்தாரு, ராகுல் சகரோட ஒரு அம்பத்தி ராய்டு எந்த அளவுக்கு ஸ்பின்னுக்கு விளையாடுவாருன்னு தெரியும், சூப்பர் பிளேயர். ஆனால் அவர் ராகுல் சகர் பற்றி சொல்லியிருந்தாரு, ராகுல் சகரோட டேர்ன் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்கு, எந்த ஒரு பேட்ஸ்மேன்னாலே அதை கணிச்சு அடிக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி தான் செம பிளேயர் அவர். அந்த பிச்சு அன்னைக்கு பிஹேவ் பண்ணிடுச்சு ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரினா இவர் கைகள் ஓங்கிடும். 22 வயசு தான் ஆகுது அவருக்கு. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அபவ் 7 crores கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா ரவி பிஷ்ணாய். அண்டர் 19ல இருந்தே இவரோட பேர் பயங்கரமா ஒழிச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்ல முடியும். கரெக்டா யூஸ் பண்ணாங்க பஞ்சாப் இவரை, விக்கெட்ஸ் எடுப்பாரு, சம ஃபீல்டர் இவரு, ரொம்ப ரொம்ப சின்ன பையன் தான், ஆக்சுவலி 21 வயசு தான் ஆகுது இவருக்கு. ஸோ கண்டிப்பாக அண்டர் 19ல எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டி அந்த ஐ திங்க் அந்த அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா. ஓகே, பிரியங்கருக்கு தான் கேப்டன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ. ஸோ அங்கேருந்து தான் இவரும் வந்தார். ஸோ இப்போ வரைக்குமே அவரோட பேர் பயங்கரமாக தான் இருக்குது. ஈவன் இப்போயே நிறையா பேர் பஞ்சாபில் ஏன் அவரை ரீடைன் பண்ணல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எடுத்து வச்சாங்க. ஸோ ரவி பிஷ்ணாய் ஒரு செமையான ஒரு பிளேயர். ஸோ அவருக்கும் இந்த வாட்டி பல கோடிகளில் ஒரு கான்ட்ராக்ட் காத்திருக்கிறது. ஓகே, அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்மன் கில் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, அவர் ஒரு T20 ஃபார்ம் கிரிக்கெட் விளையாட மாட்டார். ஆனால் அது இப்போதானா அப்படின்னு கேட்டால் இல்லை, அண்டர் 19 காலத்துலேருந்தே அவர் அப்படி தான் விளையாடுவார். அவரோட கிரிக்கெட் ஃபார்மே அதுதான், அதனால தான் அவரை பெருசாக டெஸ்ட்டில் ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் அப்படி அப்டேட் ஆகி பண்ணார் அப்படின்னா அவரை தடுக்கவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்குங்க, இந்தியா விஸ் பங்களாதேஷ் அண்டர் 19 வேர்ல்டு கப் கிடையாது, அண்டர் 19ல ஏதோ ஒரு மேட்ச். ஓகே, அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு அடி அடித்தார் இவரும் மனோஜ் கால்ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் அதுக்கப்புறம் சில பல சர்ச்சைகளில் சிக்கி இப்போ வரைக்கும் விளையாட முடியல. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று கொடுத்தாங்க, அந்த மேட்ச்சில் ஒரு கேம் ஒன்று விளையாண்டா இருப்பாருங்க, அது பக்காவான T20 அந்த ஒரு ஃபார்மேட் பிளேயர் அவர். ஸோ பட் அதை இப்போ அவர் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாருங்கிறது எனக்கு தெரியல, முழுமையாக நின்று விளையாடணும்னு யோசிக்கிறாரு. ஸோ சுக்மன் கில் ஒரு சமையான ஓப்பனர், 22 வயசு தான் ஆகுது, கண்டிப்பாக அவரும் நல்ல ஒரு ரேட்டுக்கு போவார் பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக கடைசி. ஓகே, ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நல்ல ஒரு பிளேயர் தான், ஆனால் ஏன் இவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை. எஸ், தேவ்தத் படிக்கல், 21 வயசு தான் ஆகுது, நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் விரும்பலை, ஃபியூச்சர் இந்தியன் ஓப்பனர் அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்காகவே இவர் பல கோடிகள் போக தான் போகிறாரு. அண்டு எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் தேவ்தத் படிக்கலை ரிலீஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நினச்சேன் அவரை ரீடைன் பண்ணி ஒரு பல வருஷத்துக்கு அவரை பில்டு பண்ணுவாங்க ஆர்சிபி ஓப்பனராக அப்படின்னு நினச்சேன். பட் டெஃபினட்டாக அது பண்ணலை. எந்த இடத்துல எப்படி விளையாடணுமோ அப்படி விளையாடுவார், அவருக்கு இருக்கிற ஹைட்டுக்கு அதை யூஸ் பண்ணி விளையாடுறது தான் அவரோட பெரிய
ப்ளஸ் அதே மாதிரி வந்து சமையான ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால எல்லா சான்சஸும் இருக்கு இவர் பயங்கரமா விலைக்கு போறதுக்கு. ஸோ இவரோட வயது பார்த்தீங்கன்னா 21. ஓகே, ஸோ இந்த ஒரு 5 பிளேயர்ஸ் தான், இது இல்லாமலும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி வேணா நான் பார்ட் 2 வீடியோல போடுறேன். இவங்கள நீங்க சொல்லுங்க யார் அதிக விலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.